இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காம கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தமிழ் சினிமாவில் நம்பர் ஒன் ஹீரோ அப்படிங்கிற பெயரையும் புகழையும் சம்பாதிச்சு வச்சிருப்பவங்க தான் தல அஜித். தல அஜித் அவர்கள் தமிழ் திரையுலகத்தில் ஹீரோவாக உருவாவதற்கு நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன விளம்பர திரைப்படங்களில் நடிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு திரைப்படங்களில் வந்து சின்ன சின்ன ரோலில் வந்து வாய்ப்பு வந்து கிடச்சி அதற்கு பிறகு வந்து நடித்து வந்து ஃபேமஸ் ஆனாங்க. ஆனால் திரைத்துறையில் ஹீரோவாக ஜொலிக்க வேண்டும்னா கண்டிப்பாக வந்து தனித்தன்மை கொண்ட ஒரு திறமையை வெளிப்படுத்தணும். அப்படி வெளிப்படுத்தும் போது தான் மக்கள் மத்தியில் வந்து நம்மளுடைய அஃபேர் வந்து கூட ஈரவாக உருவெடுக்க முடியும் அப்படின்ட்டு அவருக்கே உரிய பாணியில் பைக் ரேஸில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க. தல அஜித் அவர்கள் தமிழ் சினிமாவில் அமராவதி திரைப்படம் மூலமாக அறிமுகமாயிருந்தாங்க. அமராவதியை தொடர்ந்து நிறைய வெற்றி திரைப்படங்களை வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க ஆசை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தியிருந்தது. வாலி அப்படிங்கிற ஒரு திரைப்படமும் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்திலே வந்து நல்ல வெற்றி திரைப்படங்களை தல அஜித் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட வெற்றி திரைப்படங்களை கொடுப்பதற்கும் அவர் ஹீரோ அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து சம்பாதிப்பதற்கும் காரணமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பைக் ரேஸ். ஸோ அந்த ப்ரொஃபஷனில் தல அஜித் அவர்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து கவனத்தை செலுத்ததுனால தான் இன்றைக்கி ஹீரோவோ அப்படின்ட்டு தமிழ் மக்கள் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வந்து எல்லாராலையும் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஹீரோ அப்படிங்கிற ஒரு பெயரை வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காங்க. தல அஜித் அவர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து ஷாலினி தான் காதலிச்சு திருமணம் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் தல அஜித் அவர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து காதல் வந்திருக்கு. வாழ்க்கையில் காதல் என்பது முதல் காதல் என்பது தோல்வியை வந்து சந்திக்கும். ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் காதல் வந்து சிலருக்கு வந்து வெற்றியை தேடி கொடுக்கும். தல அஜித்துடைய வாழ்க்கையிலும் தோல்வி தான் வந்து சந்திச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகையுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் வைரலாயிருக்கு. தல அஜித் அவர்கள் வந்து ஷாலினியை பார்க்கலன்னா அவங்க தான் தல அஜித்துடைய முதல் மனைவியாக இருந்திருப்பாங்க. தல அஜித் அவர்கள் கோலிவுட் சினிமாவில் நம்பர் ஒன் நடிகர் மட்டும் இல்லாமல் பைக் ரேஸில் சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க. இந்த பெயரும் புகழும் வந்து ஷாலினிக்கு தான் இன்றைக்கி வந்து போயிட்டு சேர்ந்துட்டு இருக்கு. ஷாலினி இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒரு நடிகை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. தல அஜித்துக்கு ஷாலினி தான் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க, சிறந்த ஜோடி அப்படின்ற மாதிரி எல்லாராலுமே வந்து சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல வேற ஒரு நடிகை இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து தல அஜித் அவர்களால் வந்து வாழ்க்கையில் மறைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு அந்த விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. வேற யாரும் இல்லை, தல அஜித்தோட தொடரும் படத்தில் தேவயானி, அதற்கு பிறகு ஈரா அப்படிங்கிற ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இரண்டு நடிகைகளோட தல அஜித் அவர்களும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க. அந்த ஈரா என்கிற நடிகையோடு தான் தல அஜித் அவர்களுக்கு காதல் இருந்ததற்கு. இந்த காதலானது வந்து பார்த்தீங்கன்னா தல அஜித் அவர்கள் சொல்லாமலே வந்து மனசுக்குள்ளேயே வந்து ஊட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 காதல் கடிதங்களை வந்து எழுதியிருக்காங்க. இந்த கடிதங்களை ஈராவிடம் வந்து தல அஜித் அவர்கள் வந்து கொடுக்கல. அவங்க சைடு வந்து தல அஜித் மீது வந்து காதல் இருக்கா அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. தல அஜித் அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு வளர்ந்து வரும் நடிகராக இருந்ததுனால தன்னுடைய காதலை சொல்ல முடியல. அப்படி காதலை சொன்னால் அவங்க ஏதாவது வந்து தப்பாக படுத்துப்பாங்களோ, அப்படி இல்லைன்னா திரைத்துறையிலிருந்து வாய்ப்புகள் இல்லாமல் மீண்டும் வந்து வெளி உலகத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வருமோ அப்படின்றத யோசித்து கொண்டு தல அஜித் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த முதல் காதலை சொல்லாமல் எழுதி வைத்திருந்த லெட்டரையும் வந்து கிழித்து போட்டு காதலம் வந்து முடிச்சிருக்காங்க. தல அஜித் அவர்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு முக்கிய காரணம் திரைத்துறையில் ஜொலிக்கணும்னா கண்டிப்பாக பேக் போனாக யாராவது இருக்கணும். திரைத்துறையில் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கொடுப்பதற்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அடுத்தடுத்த திரைப்படங்களில் வாய்ப்புகளை வாங்கி தருவதற்கு இப்படி வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து சப்போர்ட் இருக்கணும். தல அஜித் அவர்களுக்கு எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் திரைத்துறையில் வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. அதனால் அன்னைக்கு வந்த தொடரும் படத்தில் ஈரா என்கிற அந்த நடிகையோட வந்த காதலை சொல்லாமலே வந்து மறைச்சிருக்காங்க. தன்னுடைய திரைத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்கு போட்டுடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்தை தான் காதலை வந்து மறைச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து வைரலாக இருக்கு. ஈரா அப்படின்ற நடிகை யார் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான். இவங்க தமிழ் திரைப்படத்தில் நிறைய திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. 1991 முரளியோட இதயம் படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அதனைத் தொடர்ந்து நிறைய வெற்றி திரைப்படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. நீ பாதி நான் பாதி, என்றும் அன்புடன், பேண்டு மாஸ்டர், திருடா திருடா, சதிலீலாவதி, சுந்தர பாண்டியன், சுயமரம், இப்படி தமிழ் திரையுலகத்தில் நிறைய திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க. இவங்க சவுத் இந்தியனில் இருக்கின்ற நிறைய சூப்பர் ஸ்டாரோடு வந்து நடிச்சிருக்காங்க. பாலிவுட்டில் சஞ்சீதத்தோடு நடிச்சிருக்காங்க. அதே போல தான் மலையாளத்தில் மோகன்லாலோடு நடிச்சிருக்காங்க. தமிழ் திரையுலகத்தில் அஜித்தோடு நடிச்சிருக்காங்க. இப்படி முக்கிய பிரபலங்களோடு வந்து நடிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம்,
இந்தி இது போன்ற ஐந்து மொழிகளை வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பிரபல தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில விவாகரத்தை சந்திச்சவங்க. வாழ்க்கையில 2 வருடங்கள் மட்டுமே தன்னுடைய கணவரோடு வந்து சேர்ந்து வாழ்ந்து அதற்கு பிறகு கணவரை பிரிந்து இப்ப தனிமையில தான் வாழ்ந்துட்டு வராங்க. ஒருவேளை தன் அஜித் அவர்களை திருமணம் செய்து கொண்டிருந்தா ஈரோடைய லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்ட்டு ரசிகர்கள் இந்த கருத்தை வந்து பதிவு செய்துட்டு வந்திருக்காங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க.